இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் மேட்ச் டே 2 ஓட முடிவுல ஆல்ரெடி இந்தியன் டீம் பேட்டிங்ல தட்டு தர மாதிரி ப்ளே பண்ணி விக்கெட்ஸ் மேல விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிருப்பாங்க. பட் இன்னொரு பக்கம் அஜிங்க்ய ரஹானே மட்டும் தனியால ஸ்டாண்ட் பண்ணி ஃபைட் பேக் கொடுத்து இந்தியன் டீமுக்கு ஒரு லோன் வாரியர் நாக் ஆடி கொடுத்து டே 2 முடிகிற வரைக்கும் நாட் அவுட்ல இருந்திருப்பாரு. அப்படியே அங்க ஸ்டாப் பண்ணிட்டு டே 3 ல கண்டினியூ பண்ணா ஸ்ட்ரீக்கர் பாரத்தோட பேட்டிங் மேல பல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இல்லனாலும் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு 30-40 ரன் அடிச்சுட்டு போவார்னு பார்த்தா கடைசியில வெறும் 5 ரன் மட்டுமே ஸ்கோர் பண்ணி டிஃபென்ஸ் ஆட முடியாம போல்ட் ஆகிருப்பாரு. ஆஹா, வந்த உடனே விக்கெட் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்துல இந்தியோட கதை முடிஞ்சிடும் நினைச்சா அந்த மாதிரி சீன் எல்லாம் இங்க இல்லன்னு சொல்லிட்டு உள்ள வந்த ஷர்துல் தக்கூர் ரஹானே கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ரன் ஸ்கோர் பண்ணி பவுண்டரிஸ் எல்லாம் அடிச்சிருந்தாலும் தக்கூர் 0 ரன்ஸ்ல இருக்கும்போது 8 ரன்ஸ்ல இருக்கும்போது 12 ரன்ஸ்ல இருக்கும்போது சொல்லிட்டு ஒரு ஒரு நேரத்துல ஒரு ஒரு விதமா கேட்சுக்கு சான்ஸ் கொடுத்தாலும் கிடைக்கிற எல்லா கேட்சஸுமே ஆஸ்திரேலியன் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண தக்கூருக்கு செமையான எல்லாம் கமைஞ்சிருக்கும் தான் சொல்லணும். பட் கிடைச்ச லக்க கரெக்டா யூஸ் பண்றதுக்கு ஒரு டேலண்ட் வேணும் சொல்ற மாதிரி தக்கூர் தரமான ஷாட்ஸ் பிளே பண்ணி பவுண்டரிஸ் அடிச்சு தெரிக்க விட்டுருப்பாரு தான் சொல்லணும். அதே சமயம் இன்னொரு பக்கம் இருந்த அஜிங்க ரஹானே அற்புதமா பிளே பண்ணி வேற லெவல சிக்ஸ் அடிச்சு ஆஃப் செஞ்சுரி போட்டதோட பேஷன்ஸோட பொறுமையா பிளே பண்ணி ரெண்டு பேரும் செமையான பார்ட்னர்ஷிப் போட்டு கண்டினியூஸா ரன் ஸ்கோர் பண்ணி மேட்சோட ரொம்ப ரொம்ப முக்கியமான சிச்சுவேஷன்ல இந்தியாவுக்கு தேவையான பார்ட்னர்ஷிப் கொடுத்து விக்கெட் லூஸ் பண்ணாம ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருப்பாங்க. அதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா ஷர்துல் தக்கூர் 36 ரன்ஸ்ல அவுட் ஆகிருந்தாலும் சரி சும்மா ரிவ்யூ எடுத்து பாப்போம் சொல்லிட்டு ஷர்துல் தக்கூர் ரிவ்யூ எடுத்தா கடைசியில நேற்று ரஹானேக்கு எப்படி ஒரு லக் அடிச்சதோ அதே மாதிரி இது ஒரு ஓவர் ஸ்டெப் நோ பாலா மாற ஒன் செகண்ட் ஷர்துல் தக்கூருக்கு அதே இன்னிங்ஸ்ல இன்னொரு லைஃப் கிடைக்க மறுபடியும் அந்த கரெக்டா யூஸ் பண்ணி கிளாசிக்கல் ஸ்ட்ரைட் ரேஸ்ல பவுண்டரிஸ் அடிச்சு தக்கூர் தேவையான டைம்ல பேட்டிங்ல தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஆஃப் செஞ்சுரி போட்டிருப்பாரு. பட் ரஹானே பிளே பண்ணிட்டு ஒரு வேற லெவல் நாக்கி நீ கண்டிப்பா ஒரு செஞ்சுரி போட்டுருவார் நினைச்சா அன்பார்ச்சுனேட்டா 89 ரன்ஸ்க்கு ரஹானே அவுட் ஆகிருப்பாரு. ஆனாலும் கிட்டத்தட்ட 500 நாட்களுக்கு அப்புறமா இந்தியன் டீமுக்காக ஒரு டெஸ்ட் மேட்ச் பிளே பண்ணும்போது முக்கியமான மேட்ச்ல செம்மையான ஒரு கம்பேக் கொடுத்து மத்த சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் சோப்பி இருக்கும் போது கூட டீம் இந்தியா அவனை தோக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபைனல்ஸ் மேட்ச்ல போராடி சூப்பர் நாக்ல அடிச்ச இந்த 89 ரன்ஸ்க்கே கண்டிப்பா செஞ்சுரிக்கு சமம் சொன்னா அதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல. ரஹானே அவுட் ஆனது தக்கூர் பின்னாடி 50 ரன்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆக உமேஷ் யாதவ் முகமது சமீல ஆளுக்கு 1-2 பவுண்டரி அடிச்சு அவுட் ஆகிட்டு போக இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியல 296 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. பட் எப்படியோ 270 பிளஸ் ரன்ஸ் அடிச்சு இந்தியா ஃபாலோ ஆன தடுத்ததே பெரிய விஷயம் தான் சொல்லணும். அடுத்ததான் செகண்ட் இன்னிங்ஸ்ல பிளே பண்ண வந்த ஆஸ்திரேலியா டீம்ல வார்னர் அண்ட் கவாஜா ரெண்டு பேரும் ஓபன் பண்ணி பிளே பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்து ஒன் டவுன்ல வர வேண்டிய லபுஷன் ரெடியா பேட்டோட உட்காந்துட்டு இருப்பாருன்னு பார்த்தா அங்கே சேர்ல சாஞ்சி படுத்து தூங்கிடுவாரு தான் சொல்லணும். என்னடா மேட்ச் போயிட்டு இருக்கும்போது இவர் இப்படி தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஃபனி மோமெண்ட் போயிட்டு இருக்க அடுத்த ஒரு சில நிமிஷங்களே டேவிட் வார்னர் வெறும் ஒரு ரன் மட்டுமே ஸ்கோர் பண்ணிட்டு அவுட் ஆகிடுவாரு. வார்னர் அவுட் ஆனதை பார்த்துட்டு அரை தூக்கத்துல இருந்து எழுந்து வந்து லபுஷன் பேட்டிங் பண்ண வர ஆஹா பையன் தூக்கத்துல இருக்கா அப்படியே அரை குறையா பேட்டிங் பண்ணி முடிச்சு விட்டுருவாங்கன்னு பார்த்தா தூக்க கலக்கத்துல இருந்தாலும் என்ன தூக்கத்தை ஒன்று அவ்வளவு ஈஸி இல்லைன்னு சொல்ற மாதிரி லபுஷன் பேட் எடுத்துட்டு உள்ள வந்து செம ஃப்ளோர்ல பிளே பண்ணி செமையான பவுண்டரிஸ் அடிக்க ஆனா சிராஜ் உமேஷ் ரெண்டு பேரும் பிகினிங்லேயே பிரேக் த்ரூ கொடுத்து அடுத்த விக்கெட்டான உஸ்மான் கவாஜாவையும் தூக்கி வேற லெவல் பண்ணிடுவாங்க தான் சொல்லணும். சரி ஓகே 24-2 சொல்லிட்டு இந்தியாவுக்கு ஒரு செம ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு. அப்படியே ஆஸ்திரேலியா ஒரு 150 ரன்ஸ் எல்லாம் முடிச்சு விட்டுன்னு சொல்லிட்டு இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்து உள்ள வந்த மெயின் பிளேயரான ஸ்டீவ் ஸ்மித் அவரோட பங்க் ஒரு 34 ரன் அடிச்சு கொடுத்து ஜடேஜாவை டேக் ஆன் பண்ணி தூக்கி எடுக்க ட்ரை பண்ணி கேட்ச் கொடுத்து அவுட் ஆக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியாவுக்கு ஒரு பெரிய ட்ரபிளா இருந்த டிராவிஸ் எடு பின்னாடியே வந்து அவரோட பங்குக்கு ஒரு 18 ரன் அடிச்சு ஜடேஜா கிட்டே காட்டன் பால்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிடுவாரு. ஆனா ஸ்மித் ஹெட் மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் அவுட் ஆனாலும் கூட இன்னொரு பக்கம் லபுஷன் மட்டும் 4 முடிகிற வரைக்கும் எப்படியோ வித்த காட்டி சர்வை பண்ணி மொத்தமா 100 பிளஸ் பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 41 ரன்ஸ் அடிச்சு நாட் அவுட்ல இருந்திருப்பாரு. சோ ஓவராலா பாக்கும்போது டே 3 ஓட முடிவில் ஆஸ்திரேலியன் டீம் செகண்ட் இன்னிங்ஸ்ல மொத்தமா 123 ரன் ஸ்கோர் பண்ணி 4 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிருக்க இந்த நேரத்துல இப்ப வரைக்கும் இந்தியா விட மொத்தமா 296 ரன்ஸ் லீட்ல இருக்காங்க. சோ ஆஸ்திரேலியா கிட்ட இப்ப பேலன்ஸ் இருக்க 6 விக்கெட்ஸ்ல எப்படியோ ஒரு 100-150 ரன் அடிப்பாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட ஃபைனலா இந்தியாவுக்கு டார்கெட் 400-450 ரன்ஸ் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பாக்கும்போது செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியாவில் அவ்வளவு பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ண முடியுமா? இந்த ஒரு கடைசி வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி ரோஹித் சர்மா, விராட் கோலி, புஜாரா மாதிரியான சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஆஃப் செஞ்சுரி அண்ட் செஞ்சுரிஸ் போட்டு கான்ட்ரிபியூட் பண்ணி மேட்ச் வின் பண்ண வைப்பாங்களா உங்களோட கருத்துன்றதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.